வணக்கம் நண்பா, இது நம்ம சேனல் ராயல் என்ஃபீல்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 10 யங் ஆண்டர்பிரனர்ஸ் இன் இந்தியா. அதில் எபிசோட் நம்பர் 3, ரித்திஷ் அகர்வால். ரித்திஷ் அகர்வால் யாருனோ அவர் என்ன பண்ணாருன்றதையும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரித்திஷ் அகர்வால் இவர் 1993 நவம்பர் 16 ஒரிசாவில் இருக்க பிசம் கட்டக்கூரில் பிறந்தவர். இவர் ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது அவங்க அக்கா வீட்டுக்கு வரதை பார்க்குறாரு. இவங்க அக்கா எங்கே போயிட்டு வராங்கன்னு கேட்கும்போது ஆண்டர்பிரனர்ஷிப் ஃபெஸ்டிவல் போயிட்டு வரேன்னு அவங்க சொல்கிறாங்க. இவர் உடனே ஆண்டர்பிரனர்னா என்னன்னு சொல்லி கூகுளில் செக் பண்ணி பார்க்குறாரு. ஸ்கூல் டேஸில் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஒரு மோமெண்ட்டை கடந்து தான் வந்திருப்போம். அதாவது டீச்சர்ஸ் நம்மக்கிட்ட ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு கேட்குற ஒரு மோமெண்ட் தான். இதேமாரி ஒரு விஷயம் அவருக்கும் நடக்குது. அவருக்கு நடக்கும்போது அங்கே இருக்கிற அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் டாக்டர் ஆகணும், நான் போலீஸ் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், இப்படி தான் எல்லாருமே மாறி மாறி சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் ரித்திஷ் அகர்வால் மட்டும் அந்த நிமிஷம் எந்திரிச்சு சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஆண்டர்பிரனர் ஆகணும். அவர் அப்படி சொன்னதுலேருந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் அவரே ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு நிமிஷம் தான் இவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு, நம்ம கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு ஆண்டர்பிரனராகவோ இல்லை ஒரு பிஸ்னஸ்மேனாகவோ ஆகணும்னு. அது மட்டும் இல்லாமல் அவர் 13 வயசுலேயே சிம் கார்டு விற்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. இவர் 10th முடித்ததுக்கப்புறம் ஐஐடி பண்ணுறதுக்காக கோட்டாவில் ஹைஸ்கூல் பண்ணுறாரு. எவ்ரி வீக் இவர் ட்ராவல் பண்ணுவார், அதாவது டெல்லிக்கு. டெல்லியில் நடக்கிற ஆண்டர்பிரனர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துலேயுமே இவர் கண்டிப்பாக கலந்துப்பார். அது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கிற ஆண்டர்பிரனர்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே விடாமல் படிச்சிருவார். இந்த எஜுகேஷன் சிஸ்டம்லேருந்து நம்ம கற்றுக்க எதுவுமே இல்லை. ஆனால் இந்த டெல்லியில் இருக்க ஆண்டர்பிரனர்ஸை சுற்றி நம்ம இருந்தால் கண்டிப்பாக அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்க நிறைய விஷயம் இருக்குது. அதனால் அவர் அங்கேயே தங்கவும் முடிவு பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் அட்டனன்ஸை பற்றி பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணதே இல்லைங்க. அதனால் இவர் ஸ்கூலுக்கு மோஸ்ட்லி போக மாட்டார், ஒன்லி எக்ஸாம்ஸ் மட்டும்தான் அட்டனே பண்ணுவார். இவர் ஆண்டர்பிரனர் கான்ஃபரன்ஸ் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிவிட்டு பார்ட் டைமாக வேலைக்கும் போவார். வேலைக்கு போய் கிடைக்கிற அந்த காசு எல்லாத்தையுமே வச்சு இவர் ட்ராவலும் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அந்த ட்ராவல் டைமில் ரித்திஷ் மோர் தென் 100 பிளேசஸ், 200 ஹோட்டல்ஸில் இவர் ஸ்டே பண்ணியிருக்காரு. இது போல் தங்குற ஹோட்டல்ஸ்லேருந்து இவர் ஒரு சில விஷயங்களை கவனிக்கிறாரு. சில ஹோட்டல்ஸில் ரூம் நல்லாயிருக்கும் ஆனால் சர்வீஸ் நல்லா இருக்காது. சில ஹோட்டல்ஸில் சர்வீஸ் சூப்பராக இருக்கும் ஆனால் ரூம் ரொம்பவே மோசமாக இருக்கும். இதை எப்படி சரி பண்ணலாம்னு ரித்திஷ் யோசிக்கிறாரு. ஆனால் அவருக்கு அப்போது அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலை. ஒரு வழியாக ரித்திஷ் 12th முடிச்சிடுறாரு. 12th முடித்ததுக்கப்புறம் அவர் வீட்டில் போய் என்ன சொல்கிறாருன்னா, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவரோட பேரண்ட்ஸ் அதை அலோவ் பண்ணல. அதனால் இவர் படிக்கிறதுக்காக டெல்லிக்கே வந்துடுறாரு. டெல்லியில் 1st 3 டேஸ் அவர் காலேஜுக்கு போகிறாரு. ஆனால் 4th டே இவருக்கு காலேஜ் போக சுத்தமாக பிடிக்கல. அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா, நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு சொல்லி 6 மாதத்தை கடந்துடுறாரு. அதுக்கப்புறம் ரித்திஷ் திரும்பவும் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த டைம்லேயும் அவருக்கு ஹோட்டல்ஸில் சரியான சர்வீஸ் கிடைக்கவே இல்லை. இதே ப்ராப்ளமை அவர் நிறைய ஹோட்டல்ஸில் திரும்பவும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த டைமில் எதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி oravel.com இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. oravel.com என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ்க்கு கம்மியான கேஷில் ஹோட்டல் ரூம்ஸ் அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறது தான். இந்த பிஸ்னஸும் இவருக்கு நல்லா போல. இந்த டைமில் தான் இவர் தியல் ஃபெலோஷிப் பற்றி கேள்விப்படுறாரு. இந்த தியல் ஃபெலோஷிப்பை நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பீட்டர் தியல். பீட்டர் தியல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேபால் கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர். இவர் தியல் ஃபெலோஷிப்பை நடத்திட்டுருக்காரு. தியல் ஃபெலோஷிப்னால் என்னென்னா, வேர்ல்டில் இருக்க 20 பேருக்கு டைரெக்டாக ட்ரைனிங் அண்ட் ஆல்சோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஐடியாஸும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிஸ்னஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு $1,00,000 கொடுப்பாங்க. பட் இதில் ஜாயின் பண்ணணுன்னா 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. அதில் 1st கண்டிஷன் 20 வயசுக்குள்ளே இருக்கணும், அதை இப்போ 22 வயசாக மாற்றிட்டாங்க. 2nd கண்டிஷன் ஸ்கூல் ஆர் காலேஜ் ட்ராப் அவுட்டாக இருக்கணும். இந்த ரெண்டுமே ரித்திஷ்க்கு கரெக்டாக இருந்ததால் அவர் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக அப்ளிகேஷன் செக் பண்ணுறாரு. அதில் லாஸ்ட் டேட் 31st டிசம்பர் இருக்குது. பட் ரித்திஷ் அதை பார்த்ததே January 1st. இதனால் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிடுறாரு. சரி ஓகே, ஒரு வாட்டி அந்த லிங்க்கை செக் பண்ணி பார்த்துடலான்ட்டு திரும்பவும் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் லிங்க் இன்னும் க்ளோஸ் ஆகாமல் ஓப்பன்லேயே இருக்குது. என்னடா இது, லிங்க் இன்னும் ஓப்பன்லேயே இருக்குதுன்னு பார்த்தா, இங்கே ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்லேருந்து பார்த்தா இங்கே January 1st, பட் அங்கே சான் ஃப்ரான்சிஸ்கோவில் பிஎஸ்டி, அங்கே 31st டிசம்பர் தான். அதனால் லிங்க் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் உடனே ஃபார்மை ஃபில் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இன்டர்வியூவும் நடக்குது. அது எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, ஏஷியாவிலேயே தியல் ஃபெலோஷிப்பில் செலக்ட் ஆன ஒரே ஆள் ரித்திஷ் அகர்வால் தாங்க. அதுக்கப்புறம் ரித்திஷ் அகர்வாலுக்கு பீட்டர் தியல் டைரெக்டாகவே ட்ரைனிங் பண்ணுறாரு.
ரித்திஷ் அகர்வால் அவர்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டாரு. இந்தியாவுக்கு வந்து 2013 ஓயோ ரூம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓயோ ரூம்ஸ்னால் ஆன் யுவர் ஓன் ரூம்ஸ். இதோட கான்செப்ட் ட்ராவலர்ஸையும் ஹோட்டல்ஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ரூம். ரித்திஷ் நல்ல சர்வீஸ் இருந்தும் ரூம்ஸ் புக் ஆகாமல் இருந்த ஹோட்டல் ஓனர்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணுறாரு. அவங்க எல்லாரையும் இந்த ஓயோ ரூம்ஸில் கனெக்ட் பண்ணுறாரு. இந்த கான்செப்டினால ட்ராவலர்ஸ்க்கும் சரி ஹோட்டல்ஸ்க்கும் சரி நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. 2013 ஃபைவ் சிட்டிஸில் இருந்த ஓயோ ரூம்ஸ் 2014 லைட் ஸ்பீட் வெஞ்சர் பார்ட்னர்ஸ் அண்ட் டிஎஸ்ஜி கன்சியூமர் பார்ட்னர்ஸ் இவங்க ஓயோவில் 4 crores இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1 இயர்லேயே 73 சிட்டிஸில் ஓயோ ரூம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓயோவை எல்லா நாடுகள்லையும் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணி 2016 மலேசியாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது போல் பல நாடுகளில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2017 சைனாவில் ஓயோவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சைனாவில் இருக்க எல்லா சிட்டிலையும் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 180,000 ஓயோ ரூம்ஸ் இது வரைக்கும் சைனாவில் இருக்குது. ஓயோ ரூம் ஸ்டார்ட் பண்ணி 5 இயர்ஸ்லேயே 3rd லார்ஜஸ்ட் ஹோட்டல் செயின் இந்த வேர்ல்டாக ஓயோ ரூம்ஸ் ஆகுது. இந்த கம்பெனியோட ரெவன்யூவே 2600 crores மேலே. இந்த சக்ஸஸ் எல்லாமே இவரோட 24 இயர்ஸ்க்குள்ளேயே இவர் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 5 இயர்ஸ்லேயே $500 million கம்பெனியாக ஓயோ ரூம்ஸை ரித்திஷ் அகர்வால் கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு எஜுகேஷன் சிஸ்டம் மேலே தான் நம்பிக்கை இல்லையே தவிர எஜுகேஷன் மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்க ஒரு பர்சன். அதனால் இவர் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாரு. ரித்திஷ் அகர்வால் கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ரெண்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், திங்க் பிக். இதுக்கு அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு விஷயம் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ். இது போல் புக்ஸை அவர் தொடர்ந்து படித்தது தான் காரணமே. செகண்ட் ஒன், திங்க் டிஃப்ரெண்ட். எதுவாக இருந்தாலும் எல்லோரும் போல இல்லாமல் இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேறு மாதிரி யோசிப்பார். அது மட்டும் இல்லாமல் எந்த வயசுலேயும் சாதிக்கலான்றது தான் இவரோட மெயின் கான்செப்டே. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். ரித்திஷ் அகர்வாலோட ஸ்டோரி உங்களை எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி, டோன்ட் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, கிரியேட் இட்.